जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर। நமஸ்கார். மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் அடுத்தது பிரம்மஸ்ரீ நாராயண சாஸ்திரிகள், கருப்பூர் நாராயண சாஸ்திரிகள். இவர் மடத்தில் வித்யார்த்தி நாராயணன், வித்யார்த்தி நாராயணன் அப்படின்னு சொல்லுவார். அது எதனாலங்கிறது பின்னால் சொல்கிறேன். இவர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கொள்ளடத்தோட வடகரையில் கருப்பூருங்கிற கிராமம் அந்த ஊரை சேர்ந்தவர். இவ ஸ்மார்த்தாளாக இருந்தாலும் இவளோட குடும்பத்திலாம் இந்த வடவ குடும்பத்தில் நாமம் போட்டுப்பா, வெள்ளை ஷேப்பு நாமம் போட்டுருப்பா. வெளியில் மடத்துலேருந்து வந்து வெளியிலேருந்து வந்து பார்க்குறவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஒரு ஏதோ வைஷ்ணவர் பெரியவாழ்கிட்ட இருக்காளுக்கும் அப்படின்னு. ஆனால் அவள் வடமா ராமானுஜர் எல்லாமே அந்த மாதிரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவ தான். இந்த அந்த கருப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர். 1933 பெரியவா சிதம்பரத்தில் வந்து தரிசனம் பண்ணுறதே இவர் முத முதல்ல பெரியவாளை பார்த்தார். அதுலேருந்து அப்பப்போ பெரியவாள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணுறது, பெரியவாளோட கூட இருக்கிறது அப்படிலாம் இருந்தார். இவர் சாகித்ய சிரோமணி படித்தவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்டிட் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் ஹிந்து தியோலாஜிக்கல் ஸ்கூலில் டீச்சராக உத்தியோகம் பார்த்துருந்தார். இவர் ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் தன்னை ஒரு மாணவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வித்யார்த்தி வித்யார்த்தின்னு சொல்லிப்பார். வித்யார்த்தின்னா ஸ்டூடெண்ட் தானே, மாணவன் தானே. இவர் டீச்சர் தான், ப்ரொஃபஷன் டீச்சர், ஆனால் இவர் தன்னை மாணவனாக சொல்லிப்பார். அதனால இவர் பேர் வித்யார்த்தி நாராயணன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பமே உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தெல்லாம் முடிச்சுட்டு 1984 பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறதே கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணியிருந்தார். இவர் என்ன பண்ணுவார், ராத்திரி பெரியவாளுக்கு பக்கத்தில் படுத்துருப்பார். காலங்காலத்தால் பெரியவா ஏந்திருக்கிறதுக்கு முன்னாலே இவர் ஏந்துண்டு போய் பல்ல தேய்ச்சிட்டு கையாலாம் அமைண்டு வந்து பெரியவாளோட மேனாகிட்டே நின்றுருப்பார். எப்போ பெரியவா ஏந்திருக்க போகிறா அப்படின்னு கதவை திறக்க முடியும். பெரியவா உடனே கதவை திறந்த உடனே விஸ்வரூப தரிசனம் பண்ணி, அப்போ காத்து நிற்கிறவாளுக்கெல்லாம் விஸ்வரூப தரிசனம் பண்ணி வச்சு, பெரியவா அப்போ ஏதாவது விவகாரம்லாம் இருந்தால் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவா கொட்டாய்க்கு போய் அவள் பல் தேய்ச்சிட்டு எல்லாம் சுத்தி பண்ணிட்டு எல்லாம் வந்து ஒரு மணி ஜபத்துக்கு உட்காந்துப்பா. அது வரைக்கும் உட்காந்துருப்பார். இந்த ஒரு மணி ஜபம்லாம் பண்ணுறதை கூட மற்ற சிஷியாலாம் என்னன்னா அவாவை குடிச்சு விழிச்சு காரியத்தை பண்ணுறதுக்காக இந்த வித்யார்த்தி நான் காவலுக்கு வச்சுட்டு அவள் போயிடுவா. பெரியவா அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டே எல்லாம் பண்ணினோன்னா எல்லாரும் தரிசனம் பண்ணுறது காத்துருப்பா வந்து வந்தனம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் மேனா கதவை திறப்பா. எல்லாரும் வந்தனம் பண்ணுறதை இவரும் வந்தனம் பண்ணிப்பார். வந்தனம் பண்ணிட்டோன்னு பெரியவா நீ போ அப்படின்பா. அவரை போய் இவரை போய் ஸ்நானம் பண்ணிட்டு இவரை மட்டும் வரத்துக்கு இவரோட காரியத்தை பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஒரு நாளைக்கு இவர் நின்றுட்டு இருக்கிறதே தெரியவா நீ போப்போ அப்படின்னா அவர்கிட்ட. சரி, அவர் நம்மளை உத்தரவு கொடுக்குறாள் அப்படின்ட்டு அந்த அண்ணன் நகர்ந்தோடனே ஏய் நில்லு அப்படின்னா அவர் நின்றுட்டுருக்க. உடனே ஏய் இளைய தாயார் சொன்னான்னு ராமனை சொன்னா நீ போன்னு சொன்ன, காட்டுக்கு போகணும். அதே மாதிரி பகவத்பாதாள் அம்பாளை பார்த்து நீ போன்னு சொன்னார், உனக்கு தெரியுமோ அப்படின்னார். அவர் பார்த்தார், கொஞ்சம் சுதாரிச்சுட்டு என்னது இளையதாயார் ராமரை காட்டுக்கு போகணும்னு சொன்னால் ராமாயணத்திலேருந்து தெரியுது, ஆனால் அம்பாளை பார்த்து பகவத்பாதாள் நீ போன்னு சொன்னாளா, எப்போ சொன்னார், எப்படி புரியல. உடனே அவர் சொன்னார், முதல்ல சொல்கிறது வேணால் புரியுறது, ரெண்டாவது சொல்கிறது புரியல அப்படின்னா தெரியலையா அப்படின்ட்டு, நீ இன்னமும் வித்யார்த்தி தான் அப்படின்னா, நீ இன்னும் கற்றுக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு
புரியலையா, ரெண்டாவது புரியலையா, நீ இன்னமும் வித்தியார்த்தி தான் அப்படின்ட்டு உடனே சிரிச்சுட்டு இப்படி எப்படி திரும்பி பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு சிக்ஷன் நின்றுருக்க அவர்கிட்ட கேட்டா, ஏய் உனக்கு தெரியுமோ நான் சொல்றது புரியுறதோ அப்படின்னு. அவர் சொன்னார், ஆ புரியுறது எனக்கு அப்படின்னு. உனக்கு புரியுறதா அப்படின்னு, என்ன அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ராமாயணத்தில் கைகேயி ராமரை காட்டுக்கு போகணும்னு சொன்னால் வந்து இளைய தாயார் சொன்னது வாஸ்தவம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னது. ஆதிசங்கர வகுப்பாளர் அம்பாவை பார்த்து நீ எப்போ போகணும்னு சொன்ன அப்படின்னா அது எங்கே வருது அப்படின்னு. உடனே அந்த கூட இருந்த தொண்டர் சொல்கிற, பெரிய இதெல்லாமே என்ன பெரியவா ஒரு நாளைக்கு சொன்னதான், இது மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பா. எப்போ அப்படின்னா ஆதிசங்கர் எங்கே சொல்லியிருக்காருன்னா உடனே சௌந்தர்ய லகரியில் எட்டாவது ஸ்லோகம், அதில் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிரகே அப்படின்னு வரதொல்லியோ இந்த ஸ்லோகத்தை எடுத்து அவர் சொன்னார். உடனே எங்கள் ஸ்லோகத்தை முழுக்க சொல்லுன்னா திருப்பி சொல்லுன்னா சொல்லிட்டு பார்த்தியா இதில் தான் சொல்கிறப்ப நீ போ பவனவதினு சொல்கிறாரு, நீ போன்னு சொல்கிறார் அம்பாவை பார்த்து அப்படின்னு. எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருத்தோம், அம்பாவை பார்த்து நீ போன்னு அவர் சொல்கிறார். உடனே பெரியவா சொல்கிறா, நீப உபவனவதி அப்படிங்கிறது தான் வார்த்தை. நீபம் அப்படின்னாக்க கதம்ப விரட்சத்துக்கு பேர், அந்த கதம்ப விரட்சம் நிறைஞ்ச காடு, அதாவது பார்க்கு நந்தவனம்னு வச்சுக்கலாம். உபவனம் அப்படின்னாக்க நந்தவனம் அதான, அந்த கதம்பவன விருட்சத்தில் இருக்கிற காட்டுக்கு நடுப்புற சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் இருக்காங்கிறது இதில் சொல்கிற சுதா சிந்தோர் மத்திய அப்படின்னு அம்பாளோட இருப்பிடத்தை சொல்கிற. இதில் தான் நீ போ பவனவதி அப்படிங்கிறத பிரிவா வார்த்தையை பிரிச்சுட்டு நீ போ பவனவதி அப்படின்னு பிரிச்சுட்டு நீ போ நீ போன்னு சொல்கிற அம்பாள அப்படின்னு. எல்லாரும் சிச்சா நிஜமாவே ஆச்சாரியடையும் அம்பாவை பற்றி எங்கேயோ போகணும்னு சொன்னாலும் அப்படின்னா இப்படி வார்த்தையை பதத்தை பிரித்து இப்படி சொல்கிறா பெரியவா. சொன்னிட்டு உடனே பெரியவா சொல்கிறா, பத்தியா இதான் ஆச்சாரியர் சொல்கிறா பற்றி அம்பாவை நீ போ நீ போன்னு அப்படின்னு. இப்போ வித்யார்த்தி நான் சிரிப்பு வந்துருக்கு, இவர் நிஜமாவே எங்கேயோ ஆச்சாரியர் எதுவும் சொல்லியிருக்காளுக்கும் நமக்கு தான் தெரிஞ்சுக்கலையாக்கும்னா இந்த சௌந்தர்ய ஸ்லோகம் இவருக்கு தெரியாதானே, இவருக்கும் தெரியும். சிரிச்ச சிரிச்சோன்னு பத்தியா இப்போ காலங்காலத்தால் அம்பாளை தியானம் பண்ணுறாப்புல பகவத்பாதர் ஸ்லோகம் பண்ணியிருக்கா. இதில் வெறுமனே இல்லை, அம்பாளை ஸ்தூலமாகவும் தியானம் பண்ணுறாப்புல சூக்ஷ்மமாகவும் தியானம் பண்ணுறாப்புல இந்த ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு. அம்பாள் எங்கே இருக்கா, சுதா சிந்தோர் மத்திய அப்படின்னு அம்பாளோட ஸ்ரீநகரம் அப்படிங்கிற ஸ்ரீபுரத்தில் அம்பாள் இருக்காங்கிறத இதைத்தானே வர்ணிச்சுன்னு அப்படியே ஜியோகிராஃபிக்கலாக வர்ணிக்கிற தியான ஸ்லோகம் மாதிரி இருக்குது. அதனால் அம்பாளை தியானம் பண்ணுறதுக்கு இவங்க காலங்காலத்தால் ஒரு பிரமயமாக கிடச்சிது அப்படின்ட்டு அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ட்டு. சரி சரி இப்போ நீ போ அப்படின்னு, இப்போ நிஜமாகவே நீ போ உங்கள் ஆரியத்தை பார்க்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சமயம் எக்மோரில் பெரியவா கேம்ப்பு, பெரியவா பூஜை முடிஞ்சு தீர்த்தம் கொடுக்கணும், தீர்த்தம் கொடுக்கறதுக்கு கூட்டம் ரெடியாக வந்து நிற்கிறது, ஒரே கூட்டமான கூட்டமாக இருக்குது. நான் முந்தி நீ முந்தின்னு அவாவா முன்னால் வாங்கிக்கணும், முன்னால் என்ன பெரியவா பூஜை பண்ணி அதுக்கப்புறம் 2 மணி 3 மணிக்கு பூஜை பண்ணி அவ்வளோ சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு பசிக்கு இருக்கு இல்லையா, அதனால எல்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே வந்து அவக்களைப்படுத்துகிறா, அது ஒரே அங்கே ஒரே கலைவரமாகிடுது. இவர் தான் பக்கத்தில் நிற்கிறார், அது ஒரு ஸ்கூலில் தங்கியிருக்கா, அந்த ஸ்கூல் பெஞ்சு இஞ்செல்லாம் போட்டு அதில் இருக்கு. பெரியவா வந்தால் தீர்த்தம் கொடுக்கலான்னா எல்லாரும் முண்டி அடிச்சு நான்னு வந்தாக்க இவர் என்ன பண்ணினார், கத்தினர், ஏன் இப்படி எல்லாரும் எல்லாரும் ஒழுங்காவாங்க ஒழுங்காவாங்க லைன் வாங்க வாங்கன்னு கத்தினார். அதெல்லாம் ஒருத்தர் காலில் வாங்குறதா இல்லை, இவர் பாட்டுக்கு கத்தின்னு அவ பாட்டுக்கு ஒரே அமக்களை படுத்தின்னு இருக்கா. பெரியவா பார்த்தா உடனே, ஏய் வித்யார்த்தி பெஞ்சு மேலே ஏறு அப்படின்னா, பக்கத்தில் பெஞ்சு இருக்கு பெஞ்சு மேலே ஏறு அப்படின்னா. இவர் வாத்தியார் வீட்டில் குழந்தைகள்லாம் பெஞ்சு மேலே ஏற்றுவார், நான் இப்போ வாத்தியாரை பெஞ்சு மேலே ஏற்றினா அவர் பார்த்த என்ன திடீர்னு நம்மளே இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு இப்படி பெரியவா கத்தினோன்னா அவர் பெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டார். என்னன்னா இப்படி பெரியவா அவர்கிட்ட கோச்சுன்னு பெஞ்சு மேலே ஏற்றுட்டான்னு இந்த கூட்டம்லாம் கப்சிப்புன்னு வேடிக்கை பார்த்துருக்கு. என்னாச்சு இப்படி திடீர்னு பெரியவாடு தீர்த்தம் கொடுக்க பெரியவாடு கோவம் கொடுத்தேன், எல்லாரும் சைலண்டாக நின்று பார்த்துட்டுருக்கா. உடனே பெரியவா சொல்றா, இப்போ சொல்லுடா அவளெல்லாம் லைனில் வாங்க சொல்லு அப்படின்னா. அப்புறம் தான் பார்த்தா இந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த கலையவரத்தை அடக்கிறதுக்காக இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். இவரை அப்புறம் சொல்றா,
ரெண்டா நீ அவார்டுக்கு நடுப்புற நின்று அந்த கூட்டத்தோட கூட்டமா நீ நின்று எல்லாரும் வந்தன வாங்க இன்னன வாங்க லைன் வாங்கணும் கத்தினா அது யாரு என்ன எல்லாருமே ஏகத்துக்கு பேசிட்டு இருக்கா. நீ அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு அவளுக்கு தெரியிருக்கோ. அதனால தான் உன்னை பெஞ்சு மேல ஏறி நின்று சொல்லுன்னே அப்பதான் உன்னை எல்லாருக்கும் தெரியும் நீ சொல்றது காரணப்படும். அதுக்காக தான் பெஞ்சு மேல ஏற சொன்னேன். அவர் வித்யார்த்தி நாராயணன் தான் சொல்லு இப்படி எல்லாம் தெளிவா அந்தந்த சமயத்தை ஹேண்டில் பண்றது இருக்கே அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்றது அந்தந்த சமயத்துக்கு ஏத்தாப்புல பெரியவா காரியம் செய்யறதுங்கிறது அது ஸ்பெஷல் பெரியவாழ்கிட்டயே ஒரு விசேஷமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு. இதுல அம்பாளை நீ போன்னு சொன்னா ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னாலே அது சொன்னோன்னே இதையும் ஞாபகம் வருது. ஒரு வெள்ளக்காரர் வந்திருக்க தரிசனத்துக்கு பிறைய பல பேர் வந்திருக்கா. அந்த வெள்ளக்காரர் ஒருத்தர் வந்திருக்க அவருக்கு நம்ம இந்திய கலாச்சாரத்துல நம்மளோட இதெல்லாம் ரொம்ப பிரியம் வந்து தமிழ் மேல ஒரு பற்று வந்து காதல் வந்து ஏதோ தமிழ் எங்கேயோ வந்து கத்துண்டு தேவாரத்துல இன்ட்ரெஸ்ட் அந்த தேவாரத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் ஏதோ தேவாரம் யார்ட்டையோ கத்துட்டுருக்கார் போல இருக்கு. அதை வந்து பெரியவாழ்கிட்ட பாடி காமிக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு தேவாரம் பாடிட்டு இருக்கு. மற்றவாழ்லாம் வாழலாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா அவ்வா குறைய சொல்லிருக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவர் பாட்டுக்கு ஏதோ பாடிட்டு இருக்க. இது யாரு கேட்டா கேட்கலன்னு தெரியல ஆனா பெரியவா கேட்டு இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு கூட இருக்கிறவர்கிட்ட கேட்டா ரெண்டா அம்பாளோட பாட்டு யாரு அப்படின்னு எல்லாருக்கும் புரியல. அம்பாளுக்கு ஏது பாட்டி முதல்ல அம்பாளுக்கு முதல்ல அம்மாவே கிடையாது. அவள் தான் எல்லாருக்கும் அம்மாவாக இருக்காள் இல்லையா. அவளுக்கு யாரு அம்மாவே கிடையாது அப்புறம் எங்கேருந்து பாட்டிக்கு என்ன உடனே கூட சொன்னா அம்பாளுக்கு ஏது பாட்டி என்ன பாட்டியும் கிடையாது பேத்தியும் கிடையாது அவளுக்கு அம்மாவே கிடையாது அவள் தான் எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கா அவளுக்கு எங்கே பாட்டி அப்படின்னா இல்லைங்கிற அம்பாளுக்கு பாட்டி கிடையாது அப்படின்னார். இவருக்கு சந்தேகம் திருப்பி திருப்பி பெரியவா கேட்டா ஏது இல்லை அப்படின்னார். நீ இல்லைங்கிற அவன் என்ன இருக்குன்னு பாடுறான் அம்பாளுக்கு பாட்டி அம்பாளுக்கு பாட்டின்னு பாடுறானே அப்படின்னார். அப்புறம் தான் தெரியுது அவர் தேவாரம் பாடுறதை பெரியவா அப்படி கிண்டல் பண்றானு. அவர் என்ன தேவாரம் பாடின்னு இருக்காருன்னா அப்பர் சுவாமியின் தேவாரம் பாடின்னு இருக்க மாதர் பெரிய கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவே அப்படின்னு இந்த திருவியார் தேவாரம் அப்பர் சுவாமியின் கைலாச லட்சுமி பாடினது இல்லையா பார்த்து அந்த தேவாரத்தை அந்த பாடின்னு இருக்கிற அந்த வெள்ளக்காரர் அவர் வெள்ளக்காரர் இருக்கிறதுனால தமிழ் ப்ரொனன்சியேஷன்லாம் தெரியா சரியா தெரியாததுனால அவர் மாதர் பீரை கண்ணி யானை மலையான் மக்கள் ஊட்டும் பாட்டி அப்படின்னு பாடின்னு இருக்க. இங்க பேசினுக்கிற வழிவா அழகாதுல வாங்கியிருக்கா அவர் மலையான் மகள் ஓடும் பாட்டி அப்படின்னா மலையான் மகள்னா யார் அம்பாள் தானே மலையான் மகளோடும் பாடிங்கிறது அவன் மலையான் மகளோடும் பாட்டின்னு பாடுறா அந்த ஆளு. உடனே இதை பார்த்துட்டு சொல்ல பாரு அவன் மலையான் மகளோடும் பாட்டி மலையான் மகளோட பாட்டிங்கிறேன்னா அப்ப அம்பாளோட பாட்டி தானே அதுதான் கேட்டேன் அம்பாளோட பாட்டி புதுசா வந்துடுறானே அம்பாளோட பாட்டி இருக்காளோ உனக்கு தெரியுமோன்னு கேட்டேன். இப்படி ஒரு ஹாஸ்யமும் இருக்கும் குறும்பும் இருக்கும் அப்படி இருக்கிற பெரியவாழ்கிட்ட இன்னொரு கைகறி பண்ணியிருந்த பக்தர் பிரம்மஸ்ரீ சங்கரநாராயண சாஸ்திரி அப்படிங்கிறவர். இவர் கரூரை சேர்ந்தவர். கரூர்ல ஸ்ரீனிவாச மெனவாட்டிகள்னு இருந்த அவரோட புள்ள. இவர் அப்பாட்டையே வேதாத்தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்து அதில் பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் வாங்கி அதுக்கப்புறம் அத்வைத வேதாந்தத்தை அதில் பெரிய பட்டங்கள்லாம் வாங்கி ஆர்கியலாஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவேன் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி அதில் அந்த லாக்கால இவர் சீனியர் ஆஃபீஸராக உத்தியோகம் பார்த்துருந்து அப்புறம் திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் டைரக்டராக இருந்து அதுக்கப்புறம் கடைசியில் அடையார் லைப்ரரியில் ஹானரரி ப்ரொஃபஸராக இருந்தார். அப்படின்னா இவரோட குவாலிஃபிகேஷன் இவரோட தகுதி உத்தியோகம்லாம் பார்த்துக்கோ. அப்படி இருக்கிற 1942 பெரியவா திருச்சிக்கு பக்கத்தில் நத்தம்ங்கிற இடத்துல சாத்துர்மாசத்தில் இருந்து அப்போது உலகக்ஷேமத்துக்காக ஒரு அதிருத்ரமன்னா அப்போ 16 இந்த சங்கரநாராயண சாஸ்திரி இங்கே வந்திருந்தார். அவர்கிட்ட இனி யார் என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு கரூர்லேன்னு நினைக்கணுன்னு அதிருத்ரனுக்கு வந்து நீனும் இந்த 121 வைதிகள்லாம் இருக்குது அதில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பெரியவாழ்கிட்ட பரிச்சயம் கைங்கரியம் அப்படி அப்பப்போ வந்து பெரியவாழ்கிட்ட கைங்கரியம் பண்ணுறது. 1963 ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் சங்கர மடத்தில் பகவத்பாதர் பிரதிஷ்டை பண்ணியிருந்த ஆச்சாரியர். அப்போ இவர் பேருந்தார் பேருக்கிறது பெரியவா என்ன பண்ணால் நீ என்ன பண்ண சங்கரநாராயண நாளை காத்தால நேராக அக்னி தீர்த்தத்துக்கு போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு ஆச்சாரியோட அங்கேருந்தே பார்த்துன்னு முழங்காலு சமுத்திர தண்ணியில் நின்று நீ என்ன பண்ணு தலைக்கு மேலே கையை கூப்பிட்டு ஸ்ரீருத்திரத்தில் வர
நம சம்பவேச்சையில இருந்து ஆரம்பிச்சு வரதோலியோ நம சம்பவேச்சம் ஐயோபவேச்ச அப்படிங்கிற ஆரம்பிச்சு உத்தரநாயச்சங்கிற வரைக்கும் உள்ள அந்த பதத்துக்கு கணம் சொல்லேன் அப்படின்னா தண்ணீர் என்று சொல்லும் அப்படின்னா இவர் ஆஹா உத்தரவுன்னு சொன்னார். அது முடிகிற சமயத்துக்கு ஆஞ்சநேய சுவாமின்னு அவர் என்ன பண்ணினார், பெரியவாம்சன் வந்து இவருக்கு ஒன்னே இந்த கணம் சொன்னதுக்கு ஷால்வை போட்டு மோதிரம் போட்டு இத்தனையும் பண்ணினார். எல்லாம் பண்ணி முடிஞ்சது. அதுக்கப்புறம் போயிட்டு பெரியவாள்கிட்ட வர தரிசனத்தை பற்றி அங்கே யாரோ வித்வான்களோட பெரியவா பேசின்னு இருக்கா. அதில் அந்த ஒரு வித்வான் என்ன பெரியவா மேலே ஏதோ சம்ஸ்கிருத ஸ்லோகம் எழுதிட்டு அதை வந்து பெரியவாள்கிட்ட படிச்சு காமிச்சுட்டு அதை பெரியவா கேட்டுக்கிட்டு அதில் ஒரு வார்த்தை வருது, அவத்திய வச்சனா வச்சனா சக அப்படின்னு வந்தது. உடனே பெரியவா கேட்டா அவத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனே அவர் சொன்னார் தோஷம் உள்ளதுன்னு அர்த்தம் அப்படின்னா. உடனே பெரியவா சொல்றா அந்த அவத்தியம்னு பார்த்து தோஷம் உள்ளதுன்னு வேற யாரு பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கும் ஞாபகம் வரல. உடனே இந்த சங்கரநாராயண சாஸ்திரி என்ன பண்ணார், காளிதாசன் மாளவிக அக்னிமித்தத்தில் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நச்சாபி காவியம் நவவிதி அவத்தியம் அப்படின்னு உபயோகப்படுத்திருக்காருன்னு சொன்னா பெரியவா சபாஷ் சரியான சமயத்தில் காளிதாசனை கோட் பண்ணி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி அப்புறம் அந்த சம்பவேச்சலேருந்து உத்தரநாயச்ச வரைக்கும் இவர் காத்தால கணம் சொன்னதுக்கு அந்த 12 நாமாக்கும் அது எப்படி பரமேஸ்வரனுக்கும் பொருந்துறது ஆச்சாரியாளுக்கும் பொருந்துறதுங்கிறது அப்படியே பிரமாதமாக பொழிஞ்சு கள்ளினான். அவர் சொல்ற ஒரு ஷார்ட்டாக அப்படி சொன்னால் இந்த 12 நாமாக்கும் எப்படி பரமேஸ்வரனுக்கும் பொருத்தமாக இருக்கு ஆச்சாரியாளுக்கும் பொருத்தமாக இருக்கு அப்படி எல்லாம் அனுபவம் கிடைச்சது பெரியவாழ்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க இந்த சங்கரநாராயண சாஸ்திரியோட 1984 வருஷத்துலேருந்து பால பெரிவாளுக்கு சாஸ்திர பாடம் செலுத்துறதுக்கு உத்தரவு பண்ணா பெரியவா. அவருக்கு வேத சாஸ்திர ரத்னாகரம்னு பட்டம்லாம் கொடுத்தா அவருக்கு பிரசிடென்ட் அவார்டெலாம் வாங்கிட்டு அப்படி கைங்கிரம் பண்ணவர் சங்கரநாராயண சாஸ்திரி. இதை மாதிரி பல வித்வான்கள் கைங்கிரம் பண்ணி பல அனுபவங்களை அடைஞ்சிருக்கா. அதில் இன்னும் பல விஷயங்களை நாமும் தொடர்ந்து பார்க்கணும்.